கீழே உள்ள போர்ஷன் வந்து நல்லா வெந்துடும், மேல உள்ளது அப்படியே நிக்கும்.
அதனால கிளறி கிளறி விட்டு வேக விட்டீங்கன்னா சமமா வேகும் அது 10 நிமிஷம் அது கட்டாயம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கு அப்புறம் மூடியை திறந்து நல்லா கிளறி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம் ஆனா நல்ல ஒரு இந்த மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதுல ரொம்ப நல்லா இருக்கும் இத வைக்கிறவங்களுக்கு வந்து சாம்பார் அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது ரசம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸலன்ட் காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கிளறி இறக்கிடலாம் இப்போ நான் மூடி எடுத்துட்டேன் வெந்துருச்சு இந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஒரு 4-5 தடவை கிளறணும்னு சொன்னேன் இல்லையா அந்த கிளறும் போது நடுவுல ஒரு தடவை நீங்க வெந்திருக்கு அப்படி தெரிஞ்சதுனா 10 நிமிஷம் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் மூடியை திறந்துங்க ஆனா இது வந்து மத்த வாழைக்காய் மாதிரி அப்படியே பொலபொலபொல உதிர்ந்து வராதுங்க லேசா இந்த மாதிரி தான் இருக்கும் சேந்தா மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி லேசா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பிடிக்க தான் பிடிக்கும் நான் ஸ்டிக்கா இருந்தா வேணா பிடிக்காம இருக்கலாம் பட் லேசா பிடிக்க தான் பிடிக்கும் அத கரண்டி விட்டீங்கன்னா சரியா போயிடும் அப்படி பண்ணீங்கன்னா சரியா போயிடும் ஏன்னா ஊத்திருக்க எண்ணெய் அதை ரொம்ப அடி பிடிக்க விடாது இந்த மாதிரி கரண்டிட்டு எடுத்தீங்கன்னா சரியா வரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டா வெந்து நல்லா இருக்குங்க வாழைக்காய் மெல்லிசா நறுக்க கூடாது மெல்லிசா நறுக்கிட்டீங்கன்னா மூடி போடாதீங்க தெரியல நான் பட்ட சட்டை மெல்லிசா வெட்டிட்டேன் அப்படின்னா மூடி போடாதீங்க மூடி போடாம ஓபன் வெசலே வச்சு வெட்டுங்க கிளறுங்க இது இந்த கொஞ்சம் கனமா வெட்டும் போது நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அது நல்லா சாந்து வேகிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இப்போ கரெக்டா வெந்து ரெடியா இருக்கு இது அப்படியே எடுக்க வேண்டியதான் நான் எடுக்கும் போது லாஸ்ட்ல நான் வந்து இதுல அந்த பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் கரண்டி வச்சு நேரம் தேய்ச்சோம்னா வந்துடும் நல்லாவும் இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இதை ஒரு சர்விங் பவுல் எடுத்துடலாம் எப்பவும் பண்ற வாழைக்காய் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க நல்லாவும் இருக்கும் ஒரு மோர் குழம்பு சாதம் ரசம் சாதம் என்னோட பெஸ்ட் காம்பினேஷன் ரசம் சாதம் எனக்கு பிடிக்கவங்களுக்கு தான் நான் சொல்லிங்க நிஜமாவே சொல்றேன் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் கருவேப்பில நல்ல ஒரு வாழைக்காய் மிளகு வறுவல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு அதை பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு இதை பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ரசம் வைங்க அல்லது பருப்பை கடைஞ்சி வச்சுட்டு கொடுங்க எக்ஸலண்ட் காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்